காரிய சித்திக்கு கார்த்திகை நட்சத்திர குணாதிசயங்கள். 27 நட்சத்திரங்களில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசாங்க பதவிகளுக்கும் அதிகாரத்திற்கும் உரிய கிரகமான சூரியனின் அம்சத்தில் பிறந்தவர்கள். இந்த நட்சத்திரத்தின் 2, 3, 4 ஆகிய பாதங்களை கட்டடக்கலைக்கும் வாகனங்களுக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் ஆதிக்கம் செலுத்துகிறார். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களே, உங்களை பற்றி நட்சத்திர மாலை என்னும் நூல் சொல்வதை கவனியுங்கள். வார்த்தை அது உடையனாகும், வழக்கறிந்து உரைக்க வல்லன், குணமுடன் கல்வி கற்கும். அதாவது நல்லது கெட்டது அறிந்து நியாயத்தை நிலைநாட்டும் நீதிமான்களாகவும் குணவான்களாகவும் கல்வி மீது விருப்பம் உள்ளவர்களாகவும் நீங்கள் விளங்குவீர்கள் என்கிறது. யவன ஜாதக பாடல் என்னும் நூல் உங்களை தேஜஸ்வி என்று கூறுகிறது. அதன்படியே பார்ப்பதற்கு அழகாகவும் கம்பீரமாகவும் இருப்பவர்கள் நீங்கள்தான். பிருகத் ஜாதகம் என்னும் நூல் ஒரு படி மேலே போய் உங்களை மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள் என்கிறது. கார்த்திகை நட்சத்திரத்தின் முதலாம் பாதம் மேஷ ராசியிலும் 2, 3, 4 ஆகிய பாதங்கள் ரிஷபராசியிலும் வரும். மொத்தத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களான நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுபவர்கள். சற்று உயரமும் நடுத்தர உடல்வாகும் பரந்த நெற்றியும் கொண்டவர்கள். எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பவர்கள். தசை பலத்தை விட எலும்பு பலம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதையும் வெளிப்படையாக பேசுவீர்கள். சூடான உணவில் மட்டுமே விருப்பம் இருக்கும், பசி பொறுக்க மாட்டீர்கள். பள்ளி பருவத்தில் தற்காப்பு கலைகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். காரசாரமான விவாதங்களில் உங்களுக்கு நிகர் நீங்களேதான். அதனால்தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பலர் சிறந்த வழக்கறிஞர்களாகவும் பள்ளி ஆசிரியராகவும் கல்லூரி பேராசிரியராகவும் பணியாற்றுகிறார்கள். சிலர் மருத்துவ தொழிலிலும் பொது வாழ்விலும் சிறப்பிடத்தை பெற்றிருக்கிறார்கள். சுதந்திர போராட்ட தியாகிகளில் பலர் கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களே. சித்தர்கள் மற்றும் அரசர்களில் சிலர் மேஷராசியில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். உங்களுக்கு முழு சுதந்திரம் உள்ள இடத்தில் வேலை கிடைக்கும். மற்றவர்கள் உங்களை கட்டுப்படுத்தினாலோ கட்டாயப்படுத்தினாலோ உத்தியோகத்தை உடனே உதறி தள்ளிவிடுவீர்கள். அதனால் உங்களில் பலர் மத்திய வயதில் நிறுவனங்களை நிறுவி நடத்துவீர்கள். உணவு கெமிக்கல் வியாபாரத்தில் ஈடுபடுவீர்கள். காதல் விவகாரத்தில் ஒதுங்கியே இருப்பீர்கள். திருமண வாழ்க்கையிலோ கராராக இருப்பீர்கள். பலர் மனைவியிடம் கூட விட்டு கொடுத்து போக மாட்டார்கள். வீட்டிலும் சரி வெளியிலும் சரி அழுத்தமான ஆழமான கொள்கை உடையவர்களாக இருப்பீர்கள். பெரிய கனவுடன் பிள்ளைகளை வளர்ப்பீர்கள். ஆடம்பரமாக இல்லாமல் யதார்த்தமாக இருப்பீர்கள். சக்திக்கு முடிந்ததை செய்து முடிப்பதில் திறமையானவர்கள் நீங்கள். தெய்வ பக்தி உண்டு என்றாலும் தாய், தாய்நாடு, தாய்மொழி ஆகியவற்றின் மீது அதிக பாசம் இருக்கும். 33 வயது முதல் உங்களுடைய வாழ்வில் ஏற்றம் உண்டாகும். முன்பின் சம்பந்தமில்லாதவர்களின் நட்பால் முன்னேறுவீர்கள். மலேரியா, இதய நோய், ஒற்றை தலைவலி ஆகியவை வந்து நீங்கும். எனினும் நீண்ட வாழ்வு வாழ்வீர்கள். இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நவாம்ச அதிபதி குரு. அதனால் இதில் பிறந்தவர்கள் அடுத்தவர்கள் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டார்கள். நேர்வழியில் பணம் சம்பாதிப்பார்கள். சமயப்பற்று அதிகம் இருக்கும். அரசாங்கத்தில் அதிகார பதவிகள் கிடைக்கும். ராசியின் அதிபதியாக செவ்வாய் இருப்பதால் நியாயத்துக்காக போராடும் முதல் ஆளாக இருப்பீர்கள். வீடு, மனை, தங்க ஆபரணங்களில் முதலீடு செய்வார்கள். எந்த காரியத்தையும் தள்ளி போட மாட்டீர்கள். இவர்களுடைய வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் இவர்களுடன் பணியாற்றும் அலுவலக ஊழியர்களும் குடும்ப உறுப்பினர்களும் அவஸ்தைப்படுவார்கள். குழந்தை பருவம் துள்ளலும் துடுக்குத்தனமானதுமாக கடந்து போகும். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும் இவர்கள் தங்கள் முத்திரையை பதிக்கும் வண்ணம் சாதனையை நிகழ்த்தாமல் ஓயமாட்டார்கள். யாருக்காகவும் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். குடும்பத்தில் அதிக பாசமும் நேசமும் கொண்டு அவர்களுக்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்வார்கள். சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றால் பந்தி பரிமாறுவதில் இருந்து பல வேலைகளை ஆர்வமாக இழுத்து போட்டு செய்வார்கள். 19 வயதுக்குள்ளேயே ஏதேனும் சாதிப்பார்கள். 39 வயதிலிருந்து தொடர் வெற்றிதான். இவர்கள் பழனி முருகனை வழிபட்டால் சகல சௌபாகியங்களும் கிட்டும். கார்த்திகை நட்சத்திரத்தின் 2 பாதத்தின் பிறந்தவர்களின் ராசிநாதன் சுக்கிரன்.
அதனால் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு பார்க்காமல் பரந்த மனதுடன் பழகுவார்கள். எல்லோரையும் எளிதாக நம்புவார்கள். அதனால் ஏமாறவும் செய்வார்கள். சிறு வயதில் பிறரிடமிருந்து பெற்ற சிறிய உதவியையும் மறக்காமல் பெரிதாக பதிலுதவி செய்வார்கள். தரமான உணவு ஆடம்பர ஆடை ஆபரணங்களுக்காக பெருந்தொகையை செலவு செய்வார்கள். திடீர் திடீரென வித்தியாசமான பரிசுகளை தந்து குடும்பத்தில் உள்ளவர்களை ஆச்சரியப்படுத்துவார்கள். அனுசரித்து போகக்கூடிய குணம் கொண்டவர்கள். கோபம் வந்துவிட்டால் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டி தீர்ப்பார்கள். நளினமாக பேசி காரியத்தையும் சாதிப்பார்கள். இயல்பிலேயே சுகவாசியானவர்கள். அதனால் எந்த காரியத்தையும் உடனே செய்து முடிக்க மாட்டார்கள். இதனால் எவ்வளவு நேர்மையாக ஒரு பணியை செய்து முடித்தாலும் சில வேளைகளில் அவப்பெயரே மிஞ்சும். நண்பர்கள் ஏராளமாக இருப்பார்கள். 21 வயதில் பல திருப்பங்கள் உண்டாகும். 37 வயதிலிருந்து பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். 46 வயதில் பெரிய பதவிகள் தேடி வரும். இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் சென்னைக்கு மேற்கேயுள்ள திருவாலங்காடு என்னும் ஊரில் அருளும் ஊர்த்துவ தாண்டேஸ்வரரை பிரதோஷ நாளில் சென்று வணங்குதல் நன்று. கார்த்திகை நட்சத்திரம் 3 பாதம். இந்த பாதத்தின் நவாம்ச அதிபதி சனி. அதனால் இதில் பிறந்தவர்கள் நீதிமானாக இருப்பார்கள். உலகமே பழித்தாலும் மனசாட்சி சொல்வதை மட்டும்தான் செய்வார்கள். அந்தஸ்து பார்த்து பழகுவது இவர்களிடம் கிடையாது. சமூகத்தை சொல்லி இவர்களை கட்டி போட முடியாது. வேடிக்கை விளையாட்டில் இவர்களுடைய இளமை கழியும். ஆகவே புத்தி கூர்மை இருந்தும் படிப்பில் ஆர்வம் குறையும். நண்பர்களால் தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக நேரும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அதிரடியாக எதையாவது செய்துவிட்டு பிறகு அமைதியாக வேதனைப்படுவார்கள். அந்தஸ்துள்ள பதவிக்காக போராடுவார்கள். உடல் வலிமை மிக்கவர்கள். ஆகவே குத்து சண்டை, கராத்தே, கால்பந்து போன்ற விளையாட்டுகள் இவர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். புகழ்ச்சிக்கு மயங்குவார்கள். மனைவி மக்களுடன் தண்ணீரும் தாமரை இலையுமாக நடந்து கொள்வார்கள். வயதானவர்கள், ஆன்மீகவாதிகள் ஆகியோரை கண்டால் அடிபணிவார்கள். பண விஷயத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டு. 30 முதல் 36 வயது வரையிலும் 40, 41, 42 பின் 56 வயதிலிருந்தும் ஏற்றம் கிடைக்கும். இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் ஏகாதசி திதி நாளில் திருவரங்கனை வழிபட்டு வருவது மிகவும் சிறப்புடையதாகும். கார்த்திகை நட்சத்திரத்தின் 4 பாதம் குருவின் ஆதிக்கத்தில் உள்ளது. இதனால் இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் பல துறைகளில் அறிவாற்றல் மிக்கவர்களாக பிரகாசிப்பார்கள். உண்மையையே பேசுவார்கள். பலரும் போற்றி பாராட்டும் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள். இரக்க குணம் கொண்டவர்கள். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று கர்மமே கண்ணாக இருப்பவர்கள். வம்பு சண்டை, வீண் சச்சரவு ஆகியவற்றில் சிறிதும் ஆர்வம் காட்டமாட்டார்கள். பெற்றோரின் வார்த்தை இவர்களுக்கு வேதவாக்கு. படிப்பில் முதலிடத்தை எட்டி பிடிப்பார்கள். வங்கி, கல்லூரி, கருவூலம், நீதிமன்றம் இவற்றில் பணிபுரிபவர்களாக இருப்பார்கள். 18 வயதிலிருந்தே குடும்ப பாரத்தை சுமப்பார்கள். உடன் பிறந்தவர்களால் திருமணம் தள்ளிப்போகும். 37 வயதிலிருந்து வாழ்வில் தன்னிறைவு பெறுவார்கள். ஜீரணக் கோளாறு, வாயு தொல்லை, மஞ்சள் காமாலை ஆகிய நோய்கள் வந்து நீங்கும். ஊருக்காக இலவச பாடசாலை அமைப்பது, கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்துவது ஆகியவற்றை செய்வார்கள். இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் திண்டிவனம் அருகேயுள்ள மயிலம் தலத்தில் அருளும் முருகனை வியாழக்கிழமைகளில் சென்று வணங்கி வருவதால் நன்மைகள் பெருகும். Thank you.